ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அட்டகாசமான ஜூஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஹெல்த்துக்கும் சரி, பியூட்டிக்கும் சரி, இந்த ஜூஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜூஸ்க்கு தேவையான ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பீட்ரூட். பீட்ரூட்டில் வந்துட்டு ஸ்கின் அண்ட் பாடியை வந்து ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் இருக்குங்க. மெயினாக பார்த்தோன்னா விட்டமின் சி. விட்டமின் சி வந்துட்டு இம்யூன் சிஸ்டம் வந்து நல்லா ஒர்க் ஆக வந்து மெயினான விட்டமின். தென் இந்த பீட்ரூட்டில் வந்துட்டு ஆன்டி ஏஜிங், அதாவது யூத்ஃபுல்லாக ஸ்கின்னை யூத்தாக வச்சுக்கக்கூடிய கம்போனன்ட்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் வந்துட்டு அதிகமாகவே இருக்குதுங்க. தென் இதில் வந்து கொலாஜன் அப்படிங்கிற ஸ்கின்னுக்கான ப்ரோட்டீன். இந்த ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா ஸ்கின் எப்போவுமே யூத்தாக ஒரு தொங்கி போகாமல் அந்த மாதிரி மெயின்டைன் ஆகும். அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணக்கூடிய பொருள் வந்து இதில் அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி பீட்ரூட் வந்துட்டு ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுல வந்து முக்கியமான பங்கு வகிக்குது. இந்த பீட்ரூட் ஜூஸாக நம்ம எடுக்கும்போது பிளட் வந்து பியூரிஃபை ஆகுது. இந்த பிளட் பியூரிஃபை ஆகிறதுனால நமக்கு பிம்பிள்ஸ்லாம் வர்றது வந்து கம்மியாகுது. அதே மாதிரி பிம்பிள்ஸ் வந்தாலும் நம்ம ஜூஸை தொடர்ந்து எடுக்கும்போது பிம்பிள்ஸ்க்கு அப்புறம் வர பிளாக் ஸ்பாட் இதெல்லாம் வந்து மறையுது. அதுக்கப்புறம் பீட்ரூட் ஜூஸ் எப்போவுமே வந்துட்டு ஸ்கின்னை வந்துட்டு வறண்டு போக விடாமல் ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க. அப்புறம் இந்த ட்ரை ஸ்கின் அதெல்லாம் வந்துட்டு இந்த ஜூஸ் வந்து தொடர்ந்து எடுத்துகிட்டே இருக்கும்போது கண்ட்ரோல் ஆகுது. ப்ளஸ் ஹேருக்கும் இந்த ஜூஸ் வந்து ஒரு நல்ல நரிஷ்மெண்ட் கொடுக்குது. நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தோன்னா நெல்லிக்காய். நெல்லிக்காய் வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும், விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்கிற ஒரு ஃப்ரூட். நெல்லிக்காய் நம்ம தொடர்ந்து எடுக்கும்போது ஸ்கின்னில் வந்துட்டு சுருக்கங்கள் அதெல்லாம் வந்து மறையுது. அந்தமாதிரி ஸ்கின் வந்து டெட் செல்ஸ்லாம் வெளியேறி ஸ்கின் எப்போவுமே யங் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு நெல்லிக்காய் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி நெல்லிக்காயில் விட்டமின் சி அதிகமாக இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். இப்போ நெல்லிக்காய் ஜூஸ் அந்த மாதிரி நம்ம ஜூஸஸில் எடுத்துகிட்டு வரும்போது நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி வந்துட்டு அதிகமாகுது. ஹேருக்குமே இது ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்குதுங்க. நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தோன்னா கேரட். கேரட்டில் வந்துட்டு மெயினாக யூவி ரேஸ்லேருந்து பாதுகாக்கக்கூடிய சன் ப்ரொடக்டிங் ஃபேக்டர், அதாவது SPF வந்துட்டு 15 இருக்குதுங்க. அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி கேரட் ஜூஸஸ் வந்துட்டு ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது சன்னிலருந்து ஸ்கின்னுக்கு ஏற்படுற டேமேஜ் வந்துட்டு கம்மியாகும். அதே மாதிரி கேரட் வந்து ஸ்கின்னுக்கு நல்லா நரிஷ்மெண்ட் கொடுத்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்குது எப்போவுமே. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இஞ்சி. ஜிஞ்சர் வந்துட்டு நம்மளோட டைஜஷனுக்கு எப்போவுமே நம்ம வந்துட்டு வீட்டில் கஷாயம் அதெல்லாம் பண்ணும்போது இஞ்சி தான் வந்து மெயினாக இருக்கும். இஞ்சி வந்துட்டு மெயினாக டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அதேமாதிரி ஸ்கின்னில் வந்துட்டு அந்த கொலாஜன்னு சொன்னோமோ அதை வந்துட்டு பாதுகாத்து வச்சுக்கக்கூடிய பங்கு வந்து இஞ்சிக்கு அதிகமாகவே இருக்குதுங்க. அதே மாதிரி இஞ்சி வந்துட்டு இறந்து போன செல்லெல்லாம் வந்துட்டு புதுப்பிக்கிறதுல வந்துட்டு மெயின் ஆக்ஷன் இஞ்சிக்கு இருக்குதுங்க. இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடிங்க. இது எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க, அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு வடிகட்டிக்கோங்க. வடிகட்டிட்டு சில பேருக்கு வடிகட்டாமல் குடிக்கிறது ஓகேவாக இருக்கும், சில பேர் ஒரு மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு வடிகட்டி தான் குடிப்பாங்க. வடிகட்டிக்கோங்க. வடிகட்டிட்டு சுகர், எக்ஸ்ட்ரா சுகர் வேணும் அப்படின்னா 1 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நாட்டு சக்கரை ஆட் பண்ணி குடிச்சிக்கலாம், இல்லை சாதாரணமாக அப்படியே கூட குடிச்சிக்கலாங்க, டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ நம்மளோட ஜூஸ் ரெடி. இந்த ஜூஸ் வந்துட்டு ஹெல்த்துக்கும் சரி ஹேருக்கும் சரி ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குங்க. இதை வந்துட்டு வீக்லி 2x எடுங்க. எஃபெக்டிவ் ஜூஸ்ங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.